Good evening, champions. This is Professor R. Surendran from Government College of Technology. And today we are going to discuss the e-transfer discussion, e-transfer notes, basics of e-transfer notes. So now I will share my screen. Okay, stop share. Okay, here we are. It's also bad. Okay, now we are able to see the screen. Yes, sir. Yes, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன யூனிட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஜூல் ஆனா ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஜூல் பர் செகண்ட் வரும் சோ ஜூல் பர் செகண்ட்னா வந்து அதோட யூனிட் வாட் நம்ம மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மூணு வகைப்படும் மூணு வகைனா அது கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் இப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் ஒரு சிஸ்டம் ஒன்ல இருந்து சிஸ்டம் டூ நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து டைமண்டுக்கு வந்து அதிகமா இருக்கும் 2300 இருக்கும் அது என்னன்னா காப்பரை விட சில்வரை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கன்வெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வெக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து நியூட்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு அவர் எக்ஸ்பிளைன் லா வந்து நியூட்டன் லா ஆஃப் கூலிங் சொல்லுவாங்க நியூட்டன் லா ஆஃப் கூலிங் வந்து கியூ ஈக்குவல் டு எச்ஐ டெல்டா டின்னு சொல்லுவாங்க அதனால எச் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து சர்ஃபேஸ் ஏரியா டி வந்து டெல்டா டி வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ எச் வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஸ்பேஸை சார்ந்திருக்கும் டைமை சார்ந்திருக்கும் ஜாமெட்ரியை சார்ந்திருக்கும் ஓரியன்டேஷன் சாலிட் சர்ஃபேஸ் சார்ந்தும் நாலு விஷயத்தை சார்ந்திருக்கும் கன்வெக்ஷன் வந்து மூன்று வகைப்படும் மூன்று வகை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நேச்சுரல் கன்வெக்ஷன் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் மிக்ஸ் கன்வெக்ஷன் ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் பம்ப்னால ஓடுறது ஃபேன்னால ஓடுறது அட்மாஸ்பரிக் விண்ட்னால இதுவாகிறது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அண்ட் கண்டென்சர் டியூபும் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் தெரிஞ்சிக்கலாம் நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லிங் எஃபெக்ட் ஆஃப் த கோல்டு விண்ட் ஆன் எ வார்ம் பாடி ஒரு வார்ம் பாடி இருக்குன்னா வார்ம் பாடி வந்து சில்லிங் எஃபெக்ட்னால கூல் ஆகுது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்புறம் கூலிங் ஆஃப் பில்லட்ஸ் இந்த அட்மாஸ்பியர் வந்து பில்லட் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல அதுவும் நேச்சுரல் கன்வெக்ஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆன் எ கோல்ட் அண்ட் வார்ம் பைப்பும் வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இது வந்து எச்ஏஎஃப் டெல்டா டி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக்கான ப்ராப்ளம் கேட்பாங்க ஆயில் கூலரோட ப்ராப்ளம் இது வந்து ஏ கொடுத்துருவாங்க எச் கொடுத்துருவாங்க டி ஒன் கொடுத்துருவாங்க டி டூ கொடுத்துருவாங்க நம்ம போட்டோம்னா நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டில் கிடைக்கும் கியூன்றது இப்போ ரேடியேஷன் ப்ராப்ளம் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ்னா இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் டு த டாப் ஏரியா ஸோ அப்போ வந்து சிக்மா இன்டூ டி பவர் ஆஃப் ஃபோர் டொமஸ்டிக் ஹீட்டிங் சிஸ்டம் ரேடியேட்டருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க வெறும் டெம்பரேச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது சிங்கிள் டேட்டா சம் 60 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 5.67 இன்டூ 10⁻¹ அது வந்து ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ அது 60ன்றது வந்து கெல்வினா மாத்திட்டு பண்ணா நமக்கு இது வரும் இது ஒரு செட் ஆஃப் லெக்சர்ஸ் இப்போ வந்து அது அடுத்த லெக்சர்ஸ் வந்து ஸ்டடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அன்ஸ்டடி ஹீட் ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இட் இஸ் த நோட்ஸ் மே ரெடி பை மே ஞான பிரகாஷ் அண்ட் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் அண்டு ஸோ இங்கே ஸ்டடி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும் அன்ஸ்டடி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மாட்டி இருக்கும் இது ஒன் டைமென்ஷன் ஸ்டடி ஸ்டேட் ஃப்ளோ இருக்கனால எக்ஸ் மட்டும் இருக்கும் அது ஒன் டைமென்ஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அன்ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வந்து கோஆர்டினேட்டும் டைமும் இருக்கும் அங்கே ஸ்டடினா வெறும் கோஆர்டினேட் மட்டும் வரும் ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்னா என்ன யாராச்சும் கேட்டாங்கன்னா அங்கே வந்து நோ வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றத தெரியணும் அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கான்ஸ்டன்ட்னா ஹீட் இன்ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு ஹீட் இஃப்ளக்ஸ் இஃப்ளக்ஸ்னா வெளியே இன்ஃப்ளக்ஸ்னா உள்ள வருது இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் கோஆர்டினேட் அப்படினு சொல்லலாம் அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் சொல்றோம் நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் பிளாக் பாடி ஸோ வந்து கூல் டவுன் பை ஏ சரௌண்டிங் அட்மாஸ்பியர் இதுல அது அன்ஸ்டடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாய்லர் டர்பைன் கூலிங் ஆஃப் ஐசி இன்ஜின் எஃபெக்ட் ஆஃப் கோல்ட் விண்ட் ஆன் ஏ வார்ம் பாடி எல்லாமே அன்ஸ்டடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு உதாரணம் ஒரு சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் இன் ரேடியல் டைரக்ஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம் பெரிய பெரிய ஆம்பியன் டெம்பரேச்சர் யூனிஃபார்ம் அந்த பெரிய பெரிய ஆஃப் சிலிண்டர் அப்படின்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் டெம்பரேச்சர் யூனிஃபார்ம்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும் ambient temperature is uniform on the periphery of cylinder temperature is uniform so it takes place radial direction அப்படின்றது heat transfer நடக்கிறது செகண்ட் லா போட்டு தான் நடக்கும்
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் செகண்ட் லா பொறுத்து நடக்கும். அது என்னன்னா சோர்ஸுக்கும் சிங்க்கும் இடைப்பட்ட இதெல்லாம் நடக்கும். அப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லிக்விட் அண்ட் கேஸ் இஸ் எசென்சியலி பாத்தீங்கன்னா கன்வெக்ஷன் தான். கன்வெக்ஷன் தான் வந்து ப்ராசஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி வந்து சாலிடுக்கும் ஃப்ளூயிடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கன்வெக்ஷன் சொல்றாங்க. ஆமா, அப்ராப்ரியேட் ரேட் ஆஃப் ஈக்வேஷன் நியூட்டன் லா ஆஃப் கூலிங்ல கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பத்தி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் கண்டிப்பா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தேவை. மெட்டீரியல் மீடியம் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்மிஷன். ஏன்னா இதுல வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் தேவைப்படும், ஆனா ரேடியேஷனுக்கு தேவையில்லை. ஆமா, ஹீட் ஃபுளோ டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் ஃபுளோ டஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்றதுலாம் வந்து முக்கியம். கோல்ட் விண்டர் சீசன்ல வந்து நம்ம வந்து நெருப்புல வந்து நெருப்பு குளிர்காயத்துல அது வந்து என்னன்னா ரேடியேஷன் எஃபெக்ட். ரேடியேஷன், ஆமா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் கேன் அக்கர் பிட்வீன் டூ பாடிஸ் வென் தேர் ஆர் செப்பரேட் பை மீடியம் கோல்டர் தென் தி போத் ஆஃப் தெம். ரெண்டுத்துக்கு நடுவுல கோல்டரா இருந்தாலும் அது நடக்கும் அப்படினு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸ்டெடி ஹீட் ஃப்ளோ அக்கர் வந்து வால்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் நடக்கும், வால்ஸ் ஆஃப் ஃபர்னல் நடக்கும், லாக்டு பைப் கேரியிங் ஸ்டீம் நடக்கும். அன்ஸ்டெடி வந்து அனிலிங் ஆஃப் தி காஸ்டிங் நடக்கும். அன்ஸ்டெடிங்னா தெர் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்றது தெரிஞ்சு. டெம்பரேச்சர் ஃபீல்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாம டைமை பொறுத்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நடக்கும்ன்றதான் வந்து. திஸ் இஸ் அ பேசிக் ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ரொம்ப எல்லாமே ஃபண்டமெண்டலான விஷயம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்றது கருத்து. ஸோ இதான் வந்து ரிவிஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் அ சிம்பிள் கான்செப்ட். ஓகே, தேங்க்ஸ் டு ஞான பிரகாஷ் ஃபார் கிரியேட்டிங் த க்வெஸ்சன்ஸ் அஸ் வெல் அஸ் நோட்ஸ். சரியா, அப்ப ஞான பிரகாஷோட அடுத்த இது வந்து அதை வந்து டெலிகிராம்ல வந்து குவிஸா போட்டீங்கன்னா மேபி வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரெண்டு இதுவையும் வந்து ரெண்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா, தேங்க்யூ ஞான பிரகாஷ், தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன், தேங்க்யூ சார், தேங்க்யூ.